ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலையும் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அஃபிஷியல் ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஏர்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வைப் நவ் அப்படின்ற ஒரு ஏர்ட்ராப் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா அந்த ஏர்ட்ராப்பில் நமக்கு வந்து ஒரு 100 SW டோக்கன் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு, அதாவது 10,000 மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் இது வந்து ஃபஸ்ட்டு 10,000 மெம்பருக்கு தான் இது வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு போஸ்ட் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கேன். எதுக்கு நான் வந்து எப்பயுமே வந்து டெலகிராம் சேனலை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏதாவது நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நான் இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் நான் வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்குள்ளே அது வந்து மேபி எண்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து மஸ்ட்டு டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நான் பின் மெசேஜாக இதை போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நான் பின் மெசேஜாக அதை நான் போட்டுறேன். நான் நீங்கள் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ண உடனே மேலே உங்களுக்கு இந்த பின் மெசேஜில் காட்டும், அதை கிளிக் பண்ணாவே அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதிலே லிங்க் இருக்குது, இதில் வந்து இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க, இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்னு போட்டு பார்த்தீங்களா, அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது மேலே வந்து லாகின் அண்டு கிரியேட் அக்கௌண்ட் பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் யூசர் நேம், ஏதாவது யூசர் நேம், ஓகேங்களா? ஸோ அந்த யூசர் நேம் போடுங்க, இமெயில் ஐடி போடுங்க, பாஸ்வேர்டு ரீபாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணவுடனே அந்த இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயின் ஆட் பண்ணுறது ட்ரஸ்ட் வாலெட்டில். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணவே உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன், ஒரே நிமிஷங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இப்போதைக்கு காட்டில் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணவே உங்களுக்கு ஓகே ஆகிடும். நான் மேபி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதால எனக்கு காப்பி பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணாவே அந்த அட்ரஸ் காப்பி ஆகிடும். அந்த அட்ரஸ் என்ன பண்ணணும்னா, ட்ரஸ்ட் வாலண்ட்டில் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த மியூசிக் சிம்பிள் மாரி, அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் வாலண்ட்டில் அந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சர்ச் டோக்கன்றதுல அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் வரும், அதை வந்து ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு மெயின் இதுவில் இந்தமாரி வந்துடும். ஓகேங்களா? ஸ்வைப் நவ் அப்படின்ற ஒரு காயின் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காப்பின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து TRC20 அட்ரஸ் கேட்டாங்கன்னா அந்த அட்ரஸை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம், சேனல் ஜாயின் பண்ணிட்டோம், குரூப் ஜாயின் பண்ணிட்டோம், வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அந்த அட்ரஸை டெஸ்ட் பண்ணிட்டு போட்டு அதை இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கூகுள் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரீட்வீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது இந்த இவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களுக்கு காப்பி ஆகும். இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே உங்களுக்கு காப்பி ஆகும், அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போகும். மேலே வந்து என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டேன், அதனால் ஃபாலோயிங் காட்டும். ஃபாலோயிங் காட்டவுடனே கீழே பின் மெசேஜ் இருக்கும், அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் ஒரே ஒரு இது தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம ரீட்வீட் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நான் ட்விட் பண்ணிட்டேன், நீங்கள் அதை ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ரீட்வீட் அப்படிங்கிறக்கும் நீங்கள் ரீட்வீட் கொடுத்துருங்க, ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதையும் காப்பி பண்ணி போட்டுவிடுங்க, நான் சொல்ல போகிற அந்த இடத்துலையும் காப்பி பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீட்வீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ நான் ஆப் யூஸ் பண்ணுறதால என்னால் பேக் வந்தீங்கன்னா நான் நேராக வந்து இதுவில் போயிடும், டெலகிராமில் போயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே வந்து 3 கோடுமே இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்களா அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல் இடத்துல அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்வீட் பண்ண எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்விட் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இந்த இருங்க வரேன்.
நீங்கள் ட்விட் போட்டுருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வரும் ட்விட், ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் என்ற இடத்துல உங்களுக்கு காட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஒரு அதை காப்பி பண்ணணும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்விட் போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காப்பி அப்படின்ற பேர் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட்டு இந்த ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி லிங்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த இதுவில் பேஸ்ட் பண்ணணும் நம்ம டாக்குமெண்ட்டில். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ட்விட்டரோடைய யூசர் நேம் எப்படி எடுத்துன்னா மேலே மூணு கூடு மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நேராக இந்த இடத்துல அட்டுன்னு போட்டுருக்கும். அதுதான் உங்களுடைய ட்விட்டரோடைய யூசர் நேம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாரி டெலகிராமோடைய யூசர் நேம் எப்படி பார்க்கணும்னா அதேமாரி மேலே வந்து நமக்கு மூணு கோடு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் நம்ம செட்டிங்ஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணாலும் சரி வந்துடும். நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே யூசர் நேம் சொல்லிட்டு காட்டும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேக் வந்துடுறேன், ஓகேங்களா? ஸோ உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி உங்களுக்கு வந்து அட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களுடைய டெலகிராமோடைய யூசர் நேம். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது இந்த ஃபார்மில் அப்படின்னு பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஃபஸ்ட்டு கிரத்தில் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த மெயில் ஐடி கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து டெலகிராமோடைய யூசர் நேம் சொன்ன பார்த்தீங்களா அந்த அட்டுன்னு போட்டு அந்த யூசர் நேம் கொடுக்கணும். அதேமாரி இந்த இடத்துல ட்விட்டர் அக்கௌண்ட் அட்டுன்னு போட்டு உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் கொடுக்கணும். இதெல்லாம் முடிச்சிருந்தால் ரீட்வீட் அந்த லிங்க்கு காப்பி பண்ண சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ரீட்வீட் பண்ண அந்த இது இருக்கும், கீழே ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், காப்பி பண்ணிங்க. அந்த ஷேர்ன்ற பக்கத்துலேயே வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் மாதிரி இருக்கும், அதுலேயும் அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா காப்பி பண்ணி போடுங்க, அந்த கமெண்டை ஜஸ்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிடும், லிங்க்கு முடிஞ்சிடும். அடுத்து வந்து TRC20 வாலண்ட் அட்ரஸ்ன்னு கேட்ட பார்த்தீங்களா, அது உங்கள் டெஸ்ட் வாலண்ட்டில் நான் காப்பி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அட்ரஸை வந்து இந்த இடத்துல காப்பி அப்படின்னு பார்த்தா இதை காப்பி பண்ணி அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ ஃபேக் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரே மொபைலில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படிலாம் ஓப்பன் பண்ணாதீங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் வேறு வேறு வச்சுருந்தாங்கன்னா மொபைல்ஸு நெட்ஒர்க்கு அவங்கள வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ரெண்டு மூணு அக்கௌண்ட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.